அதனால் இந்த ஆபாச படங்கள் என்பது ஒரு ஆபத்தானது, ஆனால் இன்னைக்கு வந்து அதை நீங்கள் பெரிய குற்றமாக கருத முடியலை. ஏன்னா எல்லாரும் பார்க்குறாங்க. தொடர்ந்து செக்ஸ் படங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஆண்மைக்குறை வரும், அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. இந்த பாலியல் படங்கள் வந்து இப்போ குழந்தைகள் பார்க்குற வயசு வந்து கிட்டத்தட்ட ஒரு 12-13 வந்துடுச்சு. ஸ்கூலில் வந்து ஒரு 8வது 7வது படிக்கிற பையன், ஒரு பையனுக்கு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தா அந்த ஸ்கூலில் எல்லாருமே அந்த படங்களை பார்த்துருவாங்க. கூகுளில் சர்ச் பார்த்தீங்கன்னா கடவுளை விட, இல்லை பணம் என்ற வார்த்தைகளை விட, செக்ஸ் என்ற வார்த்தை தான் அதிகமாக உலகத்தில் சர்ச் பண்ணக்கூடிய வார்த்தையாக இருக்குது உலகம் முழுவதும். இந்த போனோகிராஃபி அதனுடைய எஃபெக்ட் என்ன அப்படின்னு போனோகிராஃபி பார்க்குறவங்களெல்லாம் எடுத்து இன்டர்வியூ பண்ணிட்டாங்க. கண்ட்ரோல் குரூப் ஒன்று வேணும் பார்க்காதவர்கள் அப்படின்னு. கிட்டத்தட்ட அந்த யூனிவர்சிட்டியில் ஒருத்தர் கூட இல்லை. டாக்டர் விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சே கார்த்திகேயன். மென் செக்ஷுவல் ஹெல்த் ப்ரோக்ராமில் டாக்டர் காமராஜ் சார் கூட இந்த எபிசோடில் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆபாச படங்கள் பார்க்குறதுங்கிறது இந்த காலத்தில் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. டீனேஜ் பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆபாச படங்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒரு டேட்டா. இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரும், திருமணமானவங்களுக்கு ஆபாச படங்கள் அதிகமாக பார்க்குறதுனால தாம்பத்திய உறவுகள் என்ன பிரச்சனை வரும், டீனேஜ் பசங்க பார்க்குறதால அவங்களுக்கு சொசைட்டியில் மனநலத்தங்கள் அதிகரிக்கிறதுலேருந்து மனநோய் உருவாகிற வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இந்த பான் வீடியோஸ் பார்க்கறது வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்கறது ரொம்ப அதிகரிச்சிருக்கு. அது இயல்பான ஒரு விஷயம் தானா பான் வீடியோஸ்ங்கிறது? முன்னால் வந்து இது பாலியல் பிறழ்வுகளில் வரும், செக்ஷுவல் டீவியேஷன் சொல்லுவோம். மற்றவங்க செக்ஸ் பண்ணுறதை பார்க்குறது பிப்பிங் டாம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. முன்னாலெலாம் இந்த மாதிரி ஆபாச வீடியோக்கள் வர்றதுக்கு முன்னால் எப்படி இருக்குன்னா, லாட்ஜில் ரூம் போட்டுக்குவாங்க. அந்த ஓனர்ஸ் வந்து அந்த ரூம் ஹனிமூன் கப்பலுக்கு கொடுப்பாங்க. இங்கே ஒரு பக்கம் சின்ன ஒரு துவாரம் இருக்கும், அது வழியாக பார்க்கலாம். அல்லது சாவி துவாரத்து வழியாக உள்ள பெட்ரூம் நடக்கிறத பார்க்குறது. இந்த மாதிரி உலகம் முழுவதுமே இருந்தது. கேமராக்கள்லாம் அப்போ கிடையாது இந்த மாதிரி. இப்போது மாடர்ன் ஃபோன் வந்த பிறகு நிறைய மாற்றங்கள், கேமராக்கள் வந்த பிறகு நிறைய மாற்றங்கள் வந்துச்சு. அந்த காலத்தில் இது வந்து ஒரு செக்ஷுவல் டீவியேஷன், இதுக்கு ட்ரீட்மெண்ட் உண்டு அப்படின்ற மாதிரி. இது மாதிரி செக்ஷுவல் டீவியேஷன் நிறைய இருக்குது. இப்போ பெண்கள் வர்றாங்க, திடீர்னு ஒருத்தர் என்ன பண்ணுவார், அப்படி ட்ரெஸ்ஸை கோட்டு, பெரிய கோட்டு மாதிரி போட்டிருப்பார், அப்படி ஓப்பன் பண்ணி காட்டுவார், உள்ளே எதுவுமே இருக்காது, நேக்கடாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி நிறைய பிறழ்வுகள் இருக்குது. அதாவது பொது இடங்களில் வந்து அப்படி சுய இன்பம் பண்ணுறது பெண்கள் முன்னாலேயே, உரசுறது. அதே மாதிரி பஸ்ஸில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரெட்டரிசம்னு ஒன்று இருக்குது. க்ரௌடட் பஸ்ஸில் வந்து பெண்கள் பின்னால் உரசி விந்து வர வரைக்கும் அப்படி பண்ணுறது. இப்படி நிறைய செக்ஷுவல் டிவிஷன். இந்த பீடோஃபீலியான்னு இருக்குது, அது குற்றம்னா அது மிகப்பெரிய குற்றம். குழந்தைகளை செக்ஸ் பண்ணுறது, குழந்தைகளுக்கு செக்ஸுக்குள்ளே கொண்டு வர்றது, செக்ஸை காட்டுறது, இப்படி ஏதாவது பண்ணுறது. இப்படி பாலியல் பிறழ்வுகள் அப்படின்னு ஏராளமாக இருக்குது. அந்த பாலியல் பிறழ்வுகள் அதை ட்ரீட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமாக தான் நாங்கள் இந்த ஒரு 90களில் இதை பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து செக்ஸ் பண்ணாத, அந்த பாலியல் படங்களை பார்க்காதவர்களே இல்லைன்ற நிலைமையாச்சு. ஃபில்டெல்ஃபியாவில் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. இந்த போனோகிராஃபி அதனுடைய எஃபெக்ட் என்ன அப்படின்னு. போனோகிராஃபி பார்க்குறவங்களெல்லாம் எடுத்து இன்டர்வியூ பண்ணிட்டாங்க. கண்ட்ரோல் குரூப் ஒன்று வேணும் பார்க்காதவர்கள் அப்படின்னு. கிட்டத்தட்ட அந்த யூனிவர்சிட்டியில் ஒருத்தர் கூட இல்லை. அப்போது பார்க்காதவர்களே இன்றைக்கி இல்லைன்றப்போ இதை ஒரு பிறழ்வாக தவறாக சொல்கிறதெல்லாம் இப்போ நிறுத்தியாச்சு. ஆனால் நிறைய நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, போனோகிராஃபி இன்டியூஸ்டு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், பிஐஇடி, போனோகிராஃபி இன்டியூஸ்டு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் என்ன ஒரு என்டிட்டி புதுசாக வந்துருச்சு. நீங்கள் தொடர்ந்து செக்ஸ் படங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஆண்மைக்குறை வரும், அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. இந்த மாதிரியான, அதை தவிர ஒரு பெண்களை வந்து சமமாக பார்க்காம ஒரு பாலியல் பொருட்களாக பார்க்குறது, நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஜெக்டாக பார்க்குறது, தவறாக நடந்துக்கிறது, அதே மாதிரி தவறாக செக்ஸில் ஈடுபடுறது ஒன்றும் பெரிய தவறல்ல, தனி மனித நேர்மை ரொம்ப பாதிக்கப்படுறது. ரொம்ப ஆரம்ப காலகட்டத்திலே குழந்தைகள் எல்லாம் சின்ன வயசுலேயே பாலியல் குற்றங்கள் ஈடுபடுறது. இப்போது முன்ன பாலியல் குற்றங்களுக்கும் இப்போக்கும் ஒரு வித்தியாசம் நீங்கள் பார்க்க முடியும். இந்த பாலியல் படங்கள் வந்து இப்போ குழந்தைகள் பார்க்குற வயசு வந்து கிட்டத்தட்ட ஒரு 12-13 வந்துடுச்சு. ஸ்கூலில் வந்து ஒரு 8வது 7வது படிக்கிற பையன், ஒரு பையனுக்கு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் அந்த ஸ்கூலில் எல்லாருமே அந்த படங்களை பார்த்துருவாங்க.
அப்போ இந்த நிர்பயா கேஸ்ல இருந்து இப்ப நடக்கிற எல்லா கேஸும் பாத்தீங்கன்னா, அதே மாதிரி நம்ம சவுத்துல நடந்த அந்த பெரிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா, இந்த டீனேஜ் பாய்ஸும் கொஞ்சம் பேர் உள்ள இருந்திருப்பாங்க, அடல்ட் கொஞ்சம் பேர், அதுல டீனேஜ் பாய்ஸும் உள்ள வந்திருப்பாங்க. இதுக்கு முன்னால இருந்ததுல இந்த டீனேஜ் இந்த யாரெல்லாம் இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் அடல்ட்டு தான் பெண்களை ஹராஸ் பண்ணுறது. ஆனால் இப்போ வந்து வர்ற குற்றங்களில் டீனேஜ் பாய்ஸும் உள்ள வர்றதை பார்க்குறோம். அதனால் இந்த ஆபாச படங்கள் என்பது ஒரு ஆபத்தானது, ஆனால் இன்னைக்கு வந்து அதை நீங்கள் பெரிய குற்றமாக கருத முடியலை. ஏன்னா எல்லாரும் பார்க்குறாங்க. கூகுளில் சர்ச் பார்த்தீங்கன்னா, கடவுளை விட இல்லை பணம் என்ற வார்த்தைகளை விட செக்ஸ் என்ற வார்த்தை தான் அதிகமாக உலகத்தில் சர்ச் பண்ணக்கூடிய வார்த்தையாக இருக்குது உலகம் முழுவதும். கடவுளுக்கு விட பணத்தை விட அப்படின்னா பாருங்கள், இதுதான் நம்பர் ஒன் சர்ச் வேர்டு. அப்போது ஆபாச படங்களை பார்க்காதவர்களே இல்லை. ஒருவேளை கிராமங்களில் ஸ்மார்ட் ஃபோனே இல்லாமல் அல்லது வயசானவங்க இந்த மாதிரி யாராவது இருக்கலாம். அப்போது யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இதை பார்க்குறாங்க. இது ஒரு மிகப்பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி. இப்போது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமான இண்டஸ்ட்ரி, நம்பர் டூ இண்டஸ்ட்ரி இது, போனோகிராஃபி இண்டஸ்ட்ரி. டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னீங்க போனோகிராஃபி அதிகமாக பார்க்கறதுனால ஆண்மை குறையும் அப்படின்னு சொன்னீங்க, இதெல்லாம் தாம்பத்திய வாழ்க்கை பாதிக்கப்படுமா? அப்போ கண்டிப்பாக பாதிக்கும். அதாவது இப்போ ஒருத்தர் வந்து தூக்க மாத்திரை சாப்பிட்றாரு, அவருக்கு வந்து ஒரு மாத்திரை கொடுக்குறீங்க, ஒரு ஒரு வருஷத்தில் பழகிடும் அது. அப்புறம் அந்த ஒரு மாத்திரை போதாது. அதே மாதிரி ஆல்கஹால், பல்வேறு போதை மருந்துகளும் இந்த சிக்கல் இருக்குது. ஒரு டோஸ் கொடுக்குறீங்க, அந்த டோஸ் கடைசியில் போதாது, கொஞ்சம் டோஸ் அதிகமாக்குனா தான் அந்த அளவுக்கு ஈஃபோரியா, அந்த கிளர்ச்சி கிடைக்கும். தூக்க மாத்திரைகள் பல்வேறு மருந்துகளுக்கும் அதுதான், கஞ்சா பல்வேறு விஷயங்களுக்கும் அதுதான், ஆல்கஹால் முக்கியமாக. அதே மாதிரி போர்னோகிராஃபியில் என்னென்னா, யூ கெட் எக்ஸைட்மெண்ட் அண்ட் த்ரில். அந்த படங்களை பார்க்கும்போது புதுசு புதுசாக வேறு வேறு மாதிரி உறவுகள். இப்போ போர்னோகிராஃபியும் போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை, அதில் கதைகள் எல்லாம் கொண்டு வந்து பெரிய த்ரில்லிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய் படங்கள் இருக்குது. அப்போ அது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இயல்பான செக்ஸ் வந்து ரொம்ப டல் அண்ட் ருட்டீனாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு த்ரில்லிங்காக ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்காது. இப்போது ரஜினிகாந்தனுடைய சினிமா படம் நம்ம பார்த்தோம்னா, அதில் காதலிக்கிறது பார்த்துறது சோகம் எல்லாமே ஒரு டெப்த்தாக இருக்கும், உங்களுக்கு அப்படியே நீங்கள் நம்ம கண்ணீர் விடுற மாதிரி இருக்கும். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் நமக்கு பார்த்திங்கன்னா, ஒரு நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டல்லாக போரிங்காக இருக்கும். ஆனால் அவங்க வந்து அதை வந்து எக்ஸ்ட்ரீமாக அந்த படப்பிடிப்புகளை வச்சு அதை காட்டுறாங்க. என்னென்னா, நம்மளை வந்து அந்த இடத்த விட்டு நகர் விடாமல் அந்த காட்சிகளை ஃபாலோ பண்ணணும். அவர் செக்ஸ் படங்களும் அப்படி தான் காட்டுறாங்க, நம்மளை வந்து எக்ஸைட்டிங்காக எந்தளவுக்கு கிளர்ச்சியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நடைமுறை செக்ஸ் வந்து அப்படி கிளர்ச்சியை கொடுக்கணும்னு உங்கள் பார்ட்னரோ நீங்களோ நினைக்கவே முடியாது. அதை என்ஜாய் பண்ணலாம் நீங்கள், ஆனால் அந்த கிளர்ச்சி வந்து நடைமுறையில் வராது. அப்போது ஒரு சினிமா படத்தை பார்க்குற ஒரு கிளர்ச்சி நடைமுறை மனிதனுக்கு ஒரு எந்த மனிதனுக்குமே கிடைக்கிறது இல்லை. நீங்கள் அந்தந்த நிமிஷத்துக்கு எக்ஸைட்டிங் அவ்வளோ திரில் கிடைக்கிறது இல்லை. அதுபோல் ஆபாச படங்களை பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய கிளர்ச்சி இயல்பான செக்ஸ் வாழ்க்கையில் கிடைக்கிறது இல்லை. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இயல்பான செக்ஸ் வாழ்க்கையை விட ஆபாச படங்களை பார்த்து சுய இன்பம் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு லைஃப் வந்து போகுது. அதனால் அவங்களுக்கு செக்ஸில் வர இன்ட்ரெஸ்ட்டும் குறையுது, மனைவி மேலே இருக்க ஈர்ப்பு குறையுது, செக்ஸில் ஈடுபடக்கூடிய அந்த உறவு எத்தனை முறை ஈடுபடுறாங்க இதெல்லாம் கூட குறைகிறது. செக்ஸ் படங்களை பார்க்கறது அதிகமாக ஆச்சு அப்படின்னா ஏதாவது என்ன பிரச்சனைகள் வரும்? தன்னுடைய மனைவியை தவிர்த்துட்டு செக்ஸ் படங்களை பார்த்து நான் வந்து மாஸ்டர்பேட் பண்ணுறேன் அப்படிங்கிறது நிலை அதிகரித்தால் என்ன நமக்கு பின்விளைவுகள் ஏற்படும்? இல்லை, பொதுவாக பெரும்பாலும் அது அடிக்ட் ஆகி ரெகுலராக அதை பார்க்கறது. அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா, உங்களை பற்றிய உங்களுடைய ஒரு உணர்வு ரொம்ப மோசமாக இருக்கும். மற்ற பெண்களை பார்க்கும்போது அவங்கள செக்ஸியாக பார்க்குறது, ஒரு இயல்பான உறவு வந்து மனிதர்களுக்குள்ள மனித நேயம் உறவு இருக்காது. பல பெண்களை பார்த்தோடனே செக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஆர்வம், ஃப்ளிட்டிங் அப்படியெல்லாம் வரும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, அந்த ரியல் அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல நேர்மையான மனுஷனாக வாழ்கிறது, நம்ம எமோஷ்னல் ஸ்பேஸுக்குள்ளே யாரையும் விடக்கூடாது. யூஸ்வலாக எங்கே இப்படி அஃபேர் நிறைய வர்றதுக்கு ஒரு காரணம் இந்த ஆபாச படங்கள். இப்போ ஒரு ரெண்டு பேர் ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, யூ ஆர் ஹேவிங் ஏ எமோஷ்னல் ஃபென்ஸ். ஒரு நம்ம ஏரியாவுக்குள்ளே இன்னொருத்தர், நம்ம வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் வந்து குடிசை போடவே நம்ம விட மாட்டோம். அது மாதிரி நம்ம மனம் என்ற ஒரு ஏரியா எமோஷ்னல் ஃபென்ஸ் இருக்குது. இன்னொருத்தர் வந்து உட்காந்து என் ஒய்ஃப் சரியில்லை, அவன் எனக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டான்னு ஒரு பொண்ணுக்கிட்ட பேசலாம், அழுகலாம், சோகத்தை பேசலாம். அல்லது இந்த பெண் வந்து அவங்கக்கிட்ட வீட்டில் இப்படி இருக்குது, கஷ்டம் இருக்குதுன்னு அழுகலை, சோகத்தை சொல்லலாம்.
கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து பார்க்கறதுக்கு என்ன ஆகும்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி அது டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஆனால் என்ன ஆகும்னா அவங்களுக்கு தெரியாமல் ரொம்ப நெருக்கமாகிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்து காதலிக்கிற மாதிரி ஒரு சென்ஸ் வந்துட்டு எனக்கு வீட்டில் காதல் இல்லை, இந்த காதல் தான் ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்குது அப்படின்னு இந்த அஃபையர் வர்றது இப்படி தான் இருக்கும். அது ரொம்ப சைலண்ட்டாக வரும். நல்லவர்களுக்கும் இந்த அஃபையர் வரும். ரொம்ப மிகப்பெரிய நம்ம அரசியல் தலைவர்களுக்கு நம்ம பார்த்துருக்கோம், அதே மாதிரி நிறைய பேருக்கு வர்றதை பார்க்குறோம். அப்போ நல்லவர்களுக்கும் பெரிய பெரிய தலைவர்களுக்கும் கூட இந்த பிரச்சனைகள் வரலாம். அப்போ ஏன் அப்படின்னா இவங்க எமோஷ்னல் ஃபென்ஸை வந்து கரெக்டாக வச்சுக்கணும். ஒரு அளவுக்கு மேலே மற்றவங்க குறைகளை கேட்குறதோ ஆப்போசிட்ஸ் செக்ஸ் அவங்க கேட்குறது ரொம்ப நெருக்கமாக அது ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி சொல்லிட்டு பழகிறது எல்லாமே நெருக்கமாக வந்து அஃபேராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது தப்பு இல்லைன்ற உணர்வை வந்து இந்த பாலியல் படங்கள் உற்பத்தி பண்ணும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி எப்படி வேணாலும் செக்ஸ் வச்சுக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு சைட் வெப்சைட் இருக்குது, லைஃப் இஸ் ஷார்ட் ஹேவ் அன் அஃபேர், வாழ்க்கை ரொம்ப குறுகியது, செக்ஸ் வெளியே அஃபையர் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க ஸ்லோகனே அதுதான், லைஃப் இஸ் வெரி ஷார்ட் ஹேவ் அன் அஃபையர், அந்த சைட்டே தான். இப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை இந்த மாதிரி விஷயங்கள் தூண்டுது. நீங்கள் வந்து ஒரு நேர்மையான மனிதனாக இருக்கணும்னு ஒரு ஆணோ பெண்ணோ விரும்புகிறத இது டிவியேட் பண்ணும். அப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நல்ல மனுஷன்ற ஒரு உணர்வு உங்களுக்கு போயிடும். நம்ம ஒரு ஒருத்தான அற்புதமான மனுஷன் அப்படின்ற உணர்வு நமக்கு போயிடும். எல்லா தவறுகளையும் பண்ணிக்கிட்டு எல்லாரையும் போல் மோசமாக நடந்துக்கிறது, நம்பிக்கையை துரோகம் பண்ணலாம், திருமணத்துக்கு வெளியே உறவு வச்சுக்கலாம், ஏமாத்தினா போதும் அப்படின்ற லெவலில் வந்துடும். அது வாழ்க்கையினுடைய அவங்க மனதினுடைய தரம், வாழ்க்கையினுடைய தரத்தை ரொம்ப குறைச்சிடும். ஓகே டாக்டர், இப்போ வந்து அந்த நிலையில் இருக்கிறவங்க என்னால் முடியலை, நான் வந்து ஃபோனோகிராஃபி பார்த்தா தான் என்னால் வந்து செக்ஸே பண்ண முடியுது, இல்லை என் மனைவியிலிருந்து நான் விலகி வந்துட்டேன், எனக்கு இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற அந்த நிலையில் இருக்கிற மனிதன் என்ன பண்ணணும், அந்த கண்ட்ரோல் ஏதாவது வச்சுக்க முடியுமா? சரி, இது ரெண்டாக பிரிப்போம். ஒன்று வந்து ஒரு அடிக்ஷன்னு ஒன்று இருக்குது, ஃபோனோகிராஃபி அடிக்ஷன்றது அவங்களால பார்க்காம இருக்கவே முடியாது. டெய்லி பார்ப்பாங்க, நிறைய சுயன்பம் பண்ணுவாங்க, அவங்க வேலைக்கு கூட வேலைக்கே போகாத இளைஞர்கள்லாம் கூட இருக்கிறாங்க. அப்புறம் எனக்கு அதனால் இப்போ நம்ம பேசுகிறோம் போனோகிராஃபி இன்டியூஸ்டு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் பேசுகிறோம், ஆண்மை குறைவு வரும்னு எனக்கு ஆண்மை குறைஞ்சி போச்சுன்னு வந்து நின்றுட்டு இருப்பாங்க. இப்படி பயந்து போய் நிறைய காம்ப்ளிகேட் ஆகிட்டு வாழ்க்கையவே சிக்கலாக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு பக்கம். அதனால் இந்த போனோகிராஃபி அடிக்ஷன் இருந்தால் கண்டிப்பாக ட்ரீட் பண்ணணும். போர்னோகிராஃபி ஹேபிச்சுவேஷன் இருக்குது, ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு நாளைக்கு ஒரு முறை ரெண்டு முறை டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து உங்களுடைய தரத்தை வந்து இறக்கும். நம்ம ஒரு நல்ல மனிதர்கள், மனித நேயம் கொண்ட மனுஷங்க, அந்த சமுதாயத்துக்கு நம்ம ஒரு அசட்டு, நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணலான்ற உணர்வு குறைஞ்சி போய் நம்ம ஒரு இழிவான மனிதர், ஏமாற்றுவோம், ஏமாற்றி தான் பிழைக்கிறோம், அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற ஒரு உணர்வை கொண்டு வர்றது அவருடைய தரத்தை இறக்கும். டாக்டர், இப்போ மனநலத்தில் நிறைய பிரச்சனைகள் உருவாகும்னு சொல்கிறீங்க, இப்போ உடல் நலத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்துமா? இது இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு நம்ம மாஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படிங்கிறத ஏதாவது உடல்நல பாதிப்புகள் இல்லை? உடல் நலத்தில் ஒன்றும் பாதிப்பு வராது. ஏன்னா நீங்கள் சுயன்பம் பண்ணுறதோ செக்ஸ் பண்ணுறதோ பிரச்சனையை கொண்டு வராது. வேணா என்ன பிரச்சனை வரலாம் அப்படின்னா, இவர்கள் வந்து ஒரு மசாஜ் பார்லர் போகலாம். இப்போ செக்ஸ் உணர்வை கட்டுப்படுத்த முடியாமல் மசாஜ் பார்லர் போகிறோம், இல்லை செக்ஸில் வந்து ரோட் சைடில் இப்போலாம் நிறைய பார்க்குறோம், சென்னையிலே கூட இந்த செக்ஸ் ஒர்க்கர்ஸ் நிற்கிறாங்க, அவங்களோட போய் செக்ஸ் பண்ணுவாங்க. பொதுவாக சாதாரணமாக ஒரு 25-22 வயது பயசுங்கள்லாம் அந்த மாதிரி போயிட்டு வர்றதை நாங்கள் நிறைய பார்க்குறோம். இந்த மாதிரி பாலியல் உறவுகளை ஈடுபட்டுட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. முன்னெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும், இப்போ அந்தவருடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கெல்லாம் அது ஒன்றும் தப்பு இல்லை, அப்படி பண்ணலாம்ன்ற உணர்வை ஊக்குவிக்கிறதுக்கு இதெல்லாம் வரும். ஸோ பாலியல் நோய்கள் அதிகமாகிக்கிட்டு இருக்கு, பாலியல் பிரச்சனைகள், HIV தொற்று, STI செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அதிகமாகிறதுக்கு இது ஒரு காரணம். தேவையற்ற கர்ப்பம், பல்வேறு பிரச்சனைகள் வரலாம். மனநோய் ஏற்படும் இந்த மாதிரி அதிகமாக பார்க்குறதுனால அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர், அது உண்மையா? அதான் இதில் வந்து என்னென்னா டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, பதட்டம், திருமண உறவில் வந்து ஒரு நல்ல நெருக்கமான உறவு இல்லாமல் போகிறது, இப்படியெல்லாம் இருக்கலாம். டிப்ரெஷனில் சிவியராக போகிறவங்க இருக்கிறாங்க, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, அவங்களால் வேலையை ஒழுங்காக பண்ண முடியாது, டைவர்ஸ் ஆகலாம், இந்த மாதிரியான பதட்டங்கள், பிரச்சனைகள் வரலாம். சரி, இப்போது ரொம்ப அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருக்குது, அதிலிருந்து வெளியே கொண்டு வரலாம். அதே மாதிரி போனோகிராஃபி பார்த்து நான் அதிகமாக மாஸ்டர்பேட் பண்ணுறேன், இல்லை எனக்கே தெரியுது நான் அதில் அடிக்ட் ஆகிட்டேன், என்னால் மற்ற வேலைகள்லாம் செய்ய முடியல, ஆஃபீஸ் போக முடியல, எல்லாமே தெரியுது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல?
சார், அடிக்ஷனுக்கு வந்து கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட்டு தான் எடுக்கணும். இவங்க போய் அதுக்கான சிகிச்சை எடுக்கும்போது மருந்துகள் கொடுப்பாங்க, அதே மாதிரி பிஹேவியரல் தெரப்பி, அதே மாதிரி வேறு அவர்ஷன் தெரப்பி, நிறைய ஸ்டேஜஸில் தெரப்பின்னு இருக்குது, அது மாதிரி இவங்க எடுத்துக்கலாம். முதல்ல வந்து அந்த லெவலுக்கு போகிறதுக்கு முன்னால் இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று இவங்க தனியாக ரூமில் இருக்கிறத அவாய்ட் பண்ணலாம். படிக்கணும் அப்படின்னா லைப்ரரியில் போய் எல்லாரையும் கூட படிக்கிறது, வீட்டில் வந்து 3G 4G எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு எளிமையாக அந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோனுக்கு பதிலாக ஆர்டினரி ஃபோன் வச்சுக்கலாம். வீட்டில் இருந்தாங்கன்னா எல்லோரு கூடயும் ஹாலில் இருக்கலாம், தனியாக போய் ரூமை போட்டிக்கிட்டு இருக்கிறது, தனியாக ரொம்ப இருக்கிறத அவாய்ட் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸோட வெளியே வந்தால் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது. இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி உணர்வுகள் எண்ணங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சிரும். நீங்கள் எல்லா வசதியும் வச்சுக்கிட்டு நான் எப்பயுமே ரூம் தனி ரூமில் தான் இருப்பேன்னா, இந்த உணர்வுகள் நீங்கள் படிக்கிறேன்னா கூட ஆரம்பித்தா கூட கொஞ்ச நேரத்தில் இந்த உணர்வுகள் வரும், திரும்ப இதுக்குள்ளே போகத்தான் செய்வாங்க. அதனால் இதை அவாய்ட் பண்ணுறது முதல்ல ஆரம்ப கட்டத்திலே பண்ணிக்கலாம். ஆனால் அது அடிக்ஷன் வரைக்கும் போயிடுச்சு, ரொம்ப தீவிரமாக போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இது எப்படி போகும்? நீங்கள் கேட்டது ஒரு நல்ல கேள்வி தான். என்னென்னா, நிறைய கேசஸ் இப்போ எப்படி வருதுன்னா, அம்மா கிட்ட தவறாக நடந்துக்கிறது, கண்ணா பின்னான்னு பக்கத்து வீட்டுக்காரங்க இப்போ அந்த பெண்கள்கிட்ட தவறாக நடந்துக்கிறது, இதெல்லாம் ஒளிஞ்சிருந்து பார்க்குறது, மற்ற பெண்கள் குளிச்சிக்கும் போது ஒளிஞ்சிருந்து பார்க்குறது, இந்த மாதிரி யங் பாய்ஸ் ஒரு 17-16 வயசு பசங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி பேரண்ட்ஸ் கூட்டு வர்ற கேசஸ் இப்போ வருது. முன்னெல்லாம் இந்த மாதிரி கேசஸ் நாங்கள் பார்த்ததில்ல. இதெல்லாம் வருது. இதெல்லாம் இதில் இந்த காம்ப்ளிகேஷனாக இருக்கலாம், இந்த பொர்னோகிராஃபி படங்களுடைய காம்ப்ளிகேஷனாக கண்டிப்பாக இருக்கலாம். ஸோ இப்போ டீனேஜ் வயசு பசங்க தான் வந்து ரொம்ப அதிகமாக இந்த போனோகிராஃபி பார்க்குறாங்க அப்படிங்கிறது டேட்டாவாக இருக்குது. ஸோ அந்த டைமில் பெற்றோர்கள் என்ன பண்ணணும், இந்த விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க போனோகிராஃபி அதிகமாக பார்க்குறாங்க அப்படிங்கிறது, பெற்றோர்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன? பெற்றோர்கள் வந்து முதல்ல குழந்தைகளுக்கு வந்து தேவையில்லாத வசதிகள்ன்ற பேரில் ஹை இன்டர்நெட் சர்வீசஸ்ஸு வித் ஸ்மார்ட் ஃபோனு வித்து எல்லாமே கொடுக்கறத முதல்ல நிறுத்தணும். இன்கேஸ் அப்படி இருந்ததுன்னா அதை வந்து ஹாலில் தான் வைக்கணும். குழந்தைகள் வந்து ஹாலில் இருந்தால் அதை அக்சஸ் பண்ணணும் கம்ப்யூட்டர். ஏன்னா இப்போ எல்லாருக்குமே எல்கேஜி யூகேஜியிலேருந்தே நெட்டு வழியாக பாடங்கள் அனுப்புகிறாங்க, ஹோம் ஒர்க்குன்னு எல்லாம் வர்றது. அப்போது பெற்றோர்களுடைய கண்ட்ரோலில் அங்கே ஹாலில் இருக்கணும். ரெண்டாவது வந்து அதுக்கு சாஃப்ட்வேர் இருக்குது, நெட் நன்னி நிறைய விஷயங்கள் இருக்குது, நெட்டை பாதுகாக்கக்கூடிய ஆபாச படங்கள் உள்ளே வராமல் பாதுகாக்கக்கூடிய சாஃப்ட்வேர் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி போட்டுக்கலாம், அதெல்லாம் தடை பண்ணி வச்சுக்கலாம். அந்த கண்ட்ரோலை வந்து பெற்றோர்கள் வச்சுக்கலாம், அவர்களை மீறி அதை ஓப்பன் பண்ணாலும் உள்ளே போக முடியாது. இந்த மாதிரி வைக்கணும். பெற்றோர்கள் முதல்ல இது அந்த வேல்யூஸை வந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம ஒரு குடும்பம் அப்படின்னா ஒரு வேல்யூஸ் இருக்குது, அந்த வேல்யூஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், நம்ம நினச்சபடி நடக்கிறதெல்லாம் சரியான விஷயம் அல்ல அப்படின்றத குழந்தைகளுக்கு நம்ம கொஞ்சம் கற்றுத்தரணும். குழந்தைகளோட அவங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா குழந்தைகளை ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க, ரொம்ப பிஸியாக இருக்காங்க, அந்த ஷெட்யூலில் குழந்தைகளோட நேரமே ஒதுக்கிறது இல்லை அப்படின்ற போது தான் குழந்தைகள் வந்து இந்த மாதிரியான தவறான போக்கு, அதத்தோட போதை பழக்கங்கள் இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு அதிகம். எப்போதையும் விட அதிகமாக இப்போது இளைஞர்கள் இந்த கஞ்சா போன்ற போதையோடு வர்றவங்களாம் நிறைய பார்க்குறோம் நாங்கள். அவங்க கேஷுவலாக சொல்கிறாங்க, ஒரு 22 வயது இளைஞர் வந்து நாங்கள் சீடு சாப்பிட்றோன்றதெல்லாம் ரொம்ப காமனாக இருக்குது, எங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்குது, அந்த அளவுக்கு ஈஸியாக கிடைக்குது. பெண்கள் வயதுக்கு வந்த பிறகு இயல்பாகவே பெற்றோர்கள் வந்து அதை சொல்லி பழக்கிடுவாங்க, ஆனால் ஆண்களுக்கு அந்த மாதிரி யாரும் சொல்லி கொடுக்கறது இல்லை, நீ இதுதான் பண்ணணும் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த செக்ஷுவல் விஷயங்களை கண்ட்ரோலாக இருக்கணுங்கிறத பெண்களுக்கு இயல்பாகவே சொல்லிடுவாங்க, ஆண்களுக்கு சொல்கிறது இல்லை. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? பெண்களுக்கு பெருசாக விஞ்ஞானபூர்வமாகலாம் யாரும் சொல்கிறது இல்லை, கட்டுப்பாடுகளை வைக்கிறாங்க, நீ சீக்கிரம் வந்துரு, எங்கே போன, அந்த மாதிரி கட்டுப்பாடுகளை வைக்கிறாங்களே ஒழிய ரொம்ப விஞ்ஞானபூர்வமாக அவங்களுக்கு ஒன்றும் சொல்லித்தரதில்லை. ரெண்டு பேருக்குமே பெற்றோர்கள் சொல்லித்தரணும். அதுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்றது, அவங்க இன்னும் பழைய விஷயங்கள் இருக்காங்க, செக்ஸை பற்றி ஏதாவது பேசுனா அதில் அதிகமாக இவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதில் இறங்கிடுவாங்க அப்படின்ற பயம் பெற்றோர்களுக்கு இருக்கிறதுனால பெற்றோர்கள் வந்து இந்த அப்ரோச்சே பக்கத்துலேயே போக மாட்டுறாங்க. எம்பி குழு ஒன்று போட்டாங்க ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால், அவங்க இந்தியா ஃபுல்லாக சுற்றுப்பயணம் செய்து செக்ஸ் கல்வி கொண்டு வரணுமா இல்லையான்னு. அப்போது இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் செக்ஸாலஜி சார்பாக அந்த கமிட்டியை மீட் பண்ணி அவங்களுக்கு ஒரு மெமரண்டம் கொடுத்தோம். ஆனால் ஓவராலாக இந்தியா ஃபுல்லாகவே செக்ஸ் கல்வி தேவையில்லை கூடாதுன்ற தான் மெஜாரிட்டி கருத்து.
அதனால் அதை ட்ராப் பண்ணிட்டாங்க. ஒரு சில மாநிலங்களில் கொஞ்சம் கொஞ்சம் அதை பண்ணுறாங்க. அப்போது செக்ஸ் கல்வி என்பது ஒரு விஞ்ஞானபூர்வமானது நல்ல விஷயம், பல விஷயங்களை தவிர்க்கக்கூடியது. நம்ம ஒன்றுமே தெரியாமல் நம்ம குழந்தைகளை வளர்க்கும் போது இன்னொரு பக்கம் கடுமையாக எல்லா பக்கத்துலேருந்தும் தாக்குதல் வருது. ஆபாச படங்கள், ஆபாச புத்தகங்கள், ரொம்ப நெருக்கமான திரைப்பட காட்சிகள், டிவி ஷோஸு, எல்லா பக்கமும் இன்டர்நெட்டு, அதே மாதிரி யூடியூப்ஸு, எல்லா பக்கத்துலேருந்தும் அவங்களுக்கு வரும்போது அவங்களுக்கு எது சரின்னு சொல்லித்தரத்துக்கு யாருமே இல்லாதப்போ அவங்க வந்து வல்னரபுளாக இருக்கிறாங்கன்றது தான் சிக்கல். இல்லை கண்டிப்பாக டாக்டர், இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசும்போது சர்ச் இன்ஜினில் வந்து கடவுள் படங்களை தாண்டி பணம் சம்பாதிக்கிற விஷயங்களை தாண்டி செக்ஸுங்கிற விஷயத்தை வந்து அதிகமாக தேடுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ செக்ஸ் எஜுகேஷன் வந்து கல்வி நிலையங்கள்லேருந்து வந்தது அப்படின்னா நாம் கூட இப்படி பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக நம்ம இவ்வளோ உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கு ஆரம்பத்திலேருந்தே அந்த விஷயங்கள் அவங்களுக்கு இருக்கும், சர்ச் இன்ஜினையும் அதிகமாக சர்ச் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக நிறையா கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்கள் சொன்னீங்க டாக்டர். நன்றி.